வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டெஸ்ட் 9 பார்க்க போகிறோம். இது எதுலேருந்துன்னு கேட்டிங்கன்னா 6-7 ஆறாம் வகுப்பு 7ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய வேதியியல் பகுதி, அது மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து டெஸ்ட் நீங்கள் பார்க்கலின்னா அதை வந்து பார்த்துருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்குமே. ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னதுன்னா, கல்பனா சாவ்லா விண்வெளிக்கு சென்ற ஆண்டு. கல்பனா சாவ்லா வந்து எப்போ விண்வெளிக்கு போனான்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி 1997. அடுத்து இரண்டாவது க்வெஸ்சன், சோப்பு தயாரிக்கப்படும் முக்கிய வேதிப்பொருள், சோப்பு தயாரிக்க பயன்படும் வந்து முக்கிய வேதிப்பொருள் எதுனா NaOH. NaOHன்னு சொல்லலாம், சோடியம் ஆக்சைடு, ஓகேங்களா, சோடியம் ஹைட்ராக்சைடு, ஓகேங்களா. இதுக்கு பேர் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு, அதோட வந்து மூலக்கூறு வாய்ப்பாடு தான் NaOH. NaNா சோடியம், OHனா ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு. இப்படியும் இல்லாமல் இது ரெண்டு NaOH அல்லது சோடியம் ஹைட்ராக்சைடு இது ரெண்டும் கொடுக்காமல் வேறு ஏதாச்சும் இது ரெண்டும் கொடுக்கலின்னா காஸ்டிக் சோடா இப்படின்னு கொடுப்பாங்க, ஓகேங்களா. இது மூணு ஒரே இது தான், அதுதான் சோப்பு தயாரிக்க பயன்படும் முக்கிய வேதிப்பொருள். எது எதுன்னு சொல்கிறேன் இன்னொரு நல்லா கவனிச்சுக்குங்க, NaOH இருந்தால் இதை குறிங்க, இல்லைன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு அல்லது காஸ்டிக் சோடா, இது மூணும் இருந்தாலும் மூணும் சரியான விடை தான். மூணாவது க்வெஸ்சன், தீப்பிடிக்காத உடைகள் தயாரிக்க டேஷ் பயன்படுகிறது, மெலமைன், ஓகேங்களா, மெலமைன். அடுத்து நாலாவது க்வெஸ்சன், காய்கறிகள் மற்றும் பழங்களில் உள்ள வாசனை, நிறம் மற்றும் சுவைக்கு காரணம், அதாவது காய்கறிகள் பழங்கள் அதிலெல்லாம் இருக்கக்கூடிய நிறம் வாசனை சுவை இதுக்கெல்லாம் காரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் டி பினாலிக் அமிலம், இதுதான் அதுக்கான காரணம், பினாலிக் அமிலம். இந்த பினாலிக் அமிலம் தான் நம்ம இதய நோய், புற்றுநோய் இதையெல்லாம் வந்து சரிப்படுத்துறதுக்கு வந்து இது தான் பயன்படுது. அதனால தான் நம்ம வந்து டாக்டரெல்லாம் காய்கறி பழங்கள்லாம் சாப்பிட சொல்லுவாங்க. அது எதுக்காகன்னா, இந்த பினாலிக் சேர்மம் இதுக்காக தான் சாப்பிட சொல்கிறாங்க. இதில் இதய நோய், புற்றுநோய் இதெல்லாம் குணப்படுத்த பயன்படுகிறது இப்படின்னு கேட்பாங்க. இதய நோய், புற்றுநோய் பயன்படும் சேர்மம் எதுனா பினாலிக் சேர்மம், ஓகேங்களா, அதையும் நோட் பண்ணிக்கங்க. அடுத்து ஐந்தாவது க்வெஸ்சன், அமிலங்கள் என்ன சுவை உடையன, அமிலங்கள் வந்து புளிப்பு சுவை, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அமிலம்னு இன்னொரு பேர் இருக்குது, அசிட்டஸ்ங்கிற லத்தின் மொழி அசிட்டஸ், அதுலேருந்து தான் அமிலம் அப்படின்னு பேர் வந்து கொஞ்சமாக திரிஞ்சு மாறிடுச்சு, ஓகேங்களா. அது அசிட்டஸ்னால் என்னதுன்னா அது லத்தின் மொழி, அதுக்கு அசிட்டஸ்க்கு மீனிங் என்னென்னா, அசிட்டஸ்னால் அதுக்கு மீனிங் வந்து புளிப்பு தான். அப்புறம் காரம் என்ன சுவை உடையன்னு கேட்டாங்கன்னா, காரம் வந்து கசப்பு சுவை, ஓகேங்களா. காரம்னு கேட்டாங்கன்னா கசப்பு சுவை, அமிலம் கேட்டாங்கன்னா புளிப்பு சுவை. இது ரெண்டும் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து வந்து கண்ணாடி சுத்தம் செய்யும் பொருள், கண்ணாடி வந்து சுத்தம் செய்யும் பொருள் எதுனா அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. இது சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம வந்து பார்த்துட்டோம், சோப்பு தயாரிக்க பயன்படுதுன்னு பார்த்துட்டோம். இதே மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு எதுக்குன்னா, மெக்னீசியம் வந்து ஓகே, இப்போ வந்து மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு எதுக்கு பயன்படுதுன்னா, இது வந்து அமில நீக்கியாக பயன்படுது, ஓகேங்களா. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு அமில நீக்கி, கண்ணாடி சுத்தம் செய்ய பயன்படுது அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, ஓகேங்களா. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் போயிடலாம். இது ஆறாவது க்வெஸ்சன் நல்லா பார்த்துக்கிட்டீங்களா, கண்ணாடி சுத்தம் செய்ய பயன்படும் வந்து அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, கண்ணாடி சுத்தம் செய்ய பயன்படுது அம்மோனியம் ஹைட்ராக்சைடு, இதுதான் ஆன்சரு. இந்த மெக்னீசியம் ஹைட்ராக்சைடுன்னு ஆப்ஷன் இருக்குது, இது எதுக்கு பயன்படுதுன்னா, இது வந்து அமில நீக்கியாக பயன்படுது. அது இல்லாமல் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து சோப்பு தயாரிக்க பயன்படுது, இது வந்து ஆல்ரெடி பார்த்த க்வெஸ்சன் தான். இப்போ வந்து அது இல்லாமல் அமில நீக்கி, இது வந்து மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வந்து அமில நீக்கி, இது மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து ஏழாவது க்வெஸ்சன், சிவப்பு லிட்மஸ் தாள் நீல நிறமாக மாறுவது, அதாவது சிவப்பு லிட்மஸ் தாள் வந்து நீல நிறமாக மாறுவது என்னன்னு கேட்டிருக்காங்க, அமிலமாக காரமானு கேட்டிருக்காங்க. அது வந்து காரம். இதுவே அமிலமாக இருந்துச்சா என்னவாக மாறும்னா, நீல லிட்மஸ் தாள் வந்து சிவப்பு நிறமாக மாறும், ஓகேங்களா. அடுத்து எட்டாவது க்வெஸ்சன், வேதிப்பொருட்களின் அரசன், இது எல்லாத்துக்குமே தெரிந்த ஒன்று தான், கந்தக அமிலம் முக்கியமான ஒன்று. உலகில் அதிக வலிமை மிக்க அமிலம் எது,
உலகில் வந்து அதிக வலிமை மிக்க அமிலம் வந்து ஃப்ளூரோ சல்ஃபியூரிக் அமிலம் HFSO4 நினைக்கிறேன். அதுக்கு மூலக்கூறு வாய்ப்பாடு படிச்சுக்கோங்க, HFSO4 மூலக்கூறு வாய்ப்பாடு அதை படிச்சுக்கோங்க. இது கந்தக அமிலம்னா H2SO4, அது என்னமோ அதுக்கெல்லாம் மூலக்கூறு வாய்ப்பாடு நல்லா பார்த்துக்குங்க ஓகேங்களா. 10வது க்வெஸ்சன், மீத்தேனோட வாய்ப்பாடு CH4 ஓகேங்களா. இப்போ நான் இதில் இருக்கிற க்வெஸ்சன் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா, ப்ளேலிஸ்ட்டில் போய் சயின்ஸு அதில் போய் பார்த்தீங்கன்னா 7வகுப்பு 2வது பருவம் அதில் போய் பாருங்கள். அதில் வந்து மூலக்கூறு வாய்ப்பாடு எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன், முக்கியமானது எல்லாமே 7வகுப்பு 2வது பருவம் வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் எதை பார்க்குறீங்களோ இல்லையோ 7வகுப்பு 2வது பருவம் வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்துருங்க ஓகேங்களா. இந்த டெஸ்ட் முடிஞ்சோனையுமே 7வகுப்பு 2வது பருவம் முக்கியமான க்வெஸ்சன் எல்லாமே நம்ம சேனல்லே போட்டிருக்குது, நீங்கள் போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய், எல்லாமே முக்கியமானதாக இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து, உணவு கெடாமல் பாதுகாக்கவும் சுவையை கூட்டவும் பயன்படும் உப்பு. உணவு வந்து கெட்டு போகாமையும் சுவையை வந்து கூட்டவும் பயன்படும் உப்பு வந்து எதுனா சோடியம் குளோரைடு ஓகேங்களா. சோடியம் குளோரைடு சலவை சோடா தயாரிக்க பயன்படும் உப்பு, அதாவது சலவை சோடா தயாரிக்கிறது வந்து சோடியம் கார்பனேட். இந்த 4 க்வெஸ்சனுக்கும் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, நல்லா வித்தியாசம் நல்லா பார்த்துக்குங்க. உணவு கெடாமல் இருக்கிறது வந்து சோடியம் குளோரைடு, அதாவது சோடியம் குளோரைடுனா NaCl ஓகேங்களா. இது சலவை சோடா வந்து சோடியம் கார்பனேட். அடுத்து வந்து பூச்சிக்கொல்லியாக பயன்படும் உப்பு வந்து காப்பர் சல்ஃபேட். பூச்சிக்கொல்லியாக பயன்படுறது வந்து காப்பர் சல்ஃபேட். வெடிமருந்தை தயாரிக்க பயன்படுறது வந்து பொட்டாசியம் நைட்ரேட். இது 4 க்வெஸ்சன் நல்லா பார்த்து தெளிவாக பார்த்துக்குங்க. அடுத்து வந்து எறும்பின் கொடுக்கில் உள்ள அமிலம், எறும்பின் கொடுக்கில் வந்து ஃபார்மிக் அமிலம் ஓகேங்களா. சாரி, ஃபார்மிக் அமிலம். அடுத்து, இயற்கை வாயுவில் காணப்படும் வாயு எது? இயற்கை வாயுவில் வந்து காணப்படும் வாயு வந்து என்னென்ன ஆப்ஷன் பாருங்கள், மீத்தேன், நீத்தேன், ஆக்சிஜன், ஏ மற்றும் பி. இதில் வந்து ஏ மற்றும் பி இரண்டுமே வரும். எது எதுனா மீத்தேனும் கரெக்ட் சரி தான், ஈத்தேனும், இது ரெண்டுமே இயற்கை வாயுவில் காணப்படும் வாயு தான் ஓகேங்களா. 17வது க்வெஸ்சன், திரவ பெட்ரோலிய வாயுவில், அதாவது திரவ பெட்ரோலிய வாயுனா LPG ஓகேங்களா. LPG லிக்யூட் பெட்ரோலியம் கேஸ், இந்த விரிவாக்கம்லாம் பார்த்துங்க. லிக்யூட் பெட்ரோலியம் கேஸ் அதாவது LPG திரவ பெட்ரோலிய வாயுவில் உள்ள கலவையில் சரியானது எது? கலவை வந்து எத்தனை சதவீதம் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து கீழே இருக்கிற ஆப்ஷனில் வந்து எது கரெக்டாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ப்ரொப்பேன் 10 கொடுத்துருக்காங்க, ப்ரொப்பேன் வந்து 15 தான் இருக்குது, அதனால் வந்து இது வந்து தவறானது. அதே மாதிரி ப்ரொப்பேன் வந்து 15 தான் சொல்லிட்டேன், இது வந்து 25 கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பியூட்டேன் வந்து 75 கொடுத்துருக்காங்க, பியூட்டேன் வந்து 75 கிடையாது, பியூட்டேன் வந்து 85, இங்கே பியூட்டேன் 85, இதுதான் கரெக்டாக இருக்குது. அதாவது இதில் எவ்வளோ கலவையில் எது எது இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ப்ரொப்பேன் வந்து 15%, பியூட்டேன் வந்து 85%, சரியான மொத்தம் வந்து 100%. ப்ரொப்பேன் 15, பியூட்டேன் 85, இந்த சதவீதத்தில் இருக்கும். அடுத்து 18வது, நெகிழி எந்த ஆண்டு முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது? நெகிழி வந்து எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 1862 ஓகேங்களா. 1862 எங்கே அறிமுகப்படுத்தப்பட்டுச்சுன்னா லண்டனில் சர்வதேச மாநாட்டில் தான் 1862 முதல்ல நெகிழி அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்தது வந்து ஆப்பிளில் உள்ள அமிலம் வந்து மாலிக் அமிலம். எலுமிச்சையில் உள்ள அமிலம் வந்து எலுமிச்சையில் வந்து சித்திரிக் அமிலம். இது எல்லாமே எலுமிச்சையில் உள்ள அமிலங்கள் எல்லாமே என்னென்ன அமிலம் எது இதில் எலுமிச்சை, அப்புறம் வந்து திராட்சையெலாம் இருக்குது, பாலில் எறும்பின் கொடுக்கு, இது எல்லாமே வந்து ஒரு அட்டவணையாட்ட 7வகுப்பு 2வது பருவம் நான் முன்னாடியே சொன்னது தான் அதில் கொடுத்துருக்குற ஒரு அட்டவணை போட்டு கிளியராக எல்லாமே இருக்குது, அதை போய் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஓகே. 7வகுப்பு 2வது பருவம் நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே. இதுக்கான PDF ஃபைல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க ஓகே. இன்றைக்கான டெஸ்ட் ஓவர். அடுத்து நாளைக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு 7-8 பார்த்துருங்க.
சரி, 7 8 கிடையாது, 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு ஓகேங்களா. 6 7 பார்த்தாச்சு, 8 9 10 முடிஞ்சால் பார்த்துருங்க. நாளைக்கு நாளைக்கு வந்து நான் இதே மாதிரி 20 கொஸ்டின், இதே வேதியியல் தான், நாளைக்கு படிச்சுருங்க. நாளைக்கு இதே மாதிரி கொஸ்டின் போடுறேன். ஓகே, இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், போலீஸ் தேர்வுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.